بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه بفضل الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين புண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்ஸீரு குர்ஆனில் கரீம் 33வது வாரத்தை அடைந்திருக்கிறது. சென்ற வாரம் வரைக்கும் சூரத்துல் பக்கராவினுடைய 53 வசனங்கள் வரை திருக்குர்ஆன் விரிவுரையை நாம் பார்த்தோம். தற்போது இந்த வாரத்தில் சூரத்துல் பக்கராவினுடைய 54, 55, 56 ஆகிய 3 வசனங்களுக்குண்டான விரிவுரையை காண இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஇத் கால மூஸா லிகௌமிஹி பனூ இஸ்ரவேலர்களே நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் கூட்டத்தாரை பார்த்து இவ்வாறு சொன்னார்கள், யா கௌமி என் கூட்டத்தினரே, இன்னக்கும் லதம்தும் அன்ஃபுஸக்கும் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொண்டீர்கள், வித்திகாதிக்கும் அழைத்தில காலை கன்றை நீங்கள் தெய்வமாக வணங்கிக் கொண்டு ஷிர்க்கு வைத்ததின் காரணத்தினால் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொண்டீர்கள். எனவே ஃபதூபூ இலா பாரீக்கும் உங்களுடைய பாவத்தை நீங்கள் உணர்ந்து கை செய்து அடைந்து உங்களை படைத்த இறைவனான அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். யாரா நாங்கள் இவ்வாறு எங்களை அறியாத நிலையில் எங்களை இப்படிப்பட்ட ஒரு ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக சிரித்து வைத்து விட்டோம், இணை வைத்து விட்டோம், இது போன்ற தவறை இனி நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உறுதியாக உங்களை படைத்த இறைவனிடம் நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள், மன்னிப்பு கேளுங்கள் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னதும் அதன் பிறகு சொன்னார்கள், நீங்கள் தௌபா செய்ததனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், ஃபக்துலு அன்ஃபுஸக்கும் உங்களை நீங்களே வெட்டி கொள்ளுங்கள், அதுதான் நீங்கள் தௌபா செய்ததனுடைய அடையாளமாகவும் இருக்கிறது. உங்களுடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் பரிபூர்ணமாக கபூல் செய்யப்பட்டும் இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளமாக இருக்கிறது. எனவே உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுங்கள் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். தாலிக்கும் இவ்வாறு நீங்கள் செய்வதுதான், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டு ஷிர்கினுடைய பாவத்தை அழித்து அதனுடைய அடையாளமாக உங்களுக்கு நீங்களே அழித்துக் கொள்வதன் மூலமாக இந்த காரியத்தை செய்வதுதான் ஹைருல் லக்கும் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது. உங்களை படைத்த அல்லாஹ்விடத்தில் இதுதான் உங்களுக்கு சிறந்த நன்மையை பெற்றுத்தரும் என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். உடனே பனூ இஸ்ரவேலர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது போல தங்களுக்கு தாங்களே அவர்கள் வெட்டி கொண்டு தங்களை மரணிக்க வைத்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா ஃபதாபா அலைக்கும் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டார், அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நன்மைக்குரியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டார்.
கிடைக்கும். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து தௌபாவை ஏற்றுக்கொண்டார் என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை பனு இஸ்ரவேலிலே நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், பனு இஸ்ரவேலர்களே நீங்கள் எல்லாம் சேர்ந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இவ்வாறு சொன்னீர்கள், யா மூசா, மூசா நபி அவர்களே, நிச்சயமாக நாங்கள் உங்களை ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டோம், ஈமான் கொள்ள மாட்டோம், அல்லாஹ்வை வெளிப்படையாக நாங்கள் கண்கூடாக பார்க்கும் வரை நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டோம். ஆனால் நீங்க வந்து அல்லாஹ்வை எங்களுக்கு எங்களுடைய கண்கள்ல நாங்கள் அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஏற்பாடு செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நாங்கள் வந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், மூசா கலீமுல்லா, லா இலாஹ இல்லல்லா அப்படின்னு சொல்லி நாங்கள் கலீமாவை சொல்லி ஈமான் கொள்வோம். அல்லாஹ் நேரடியாக பார்க்குறவரை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று சொன்னீர்கள். சொன்னதும் அல்லாஹ்வுடைய கோபத்தின் அடிப்படையில் ஃபஅஹரத்கும் ஸாஇகா வஅன்தும் தன்ஸுரூன், நீங்கள் கண்கூடாக பார்க்கின்ற நிலையிலேயே உங்களை இடிமுழக்கம் வந்து பிடித்து இடிமுழக்கம் செய்து அதனால் உங்களுடைய நெஞ்சு பயத்தால் நடுநடுங்கி அப்படியே நீங்கள் இறந்து விட்டீர்கள். சும்மா பிறகு வழக்கினாக்கும் மின்பாட்டை மூட்டிக்கும், உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய ஞானத்தின் அடிப்படையில் தன்னுடைய ரஹ்மத்தின் அடிப்படையில் உங்களை நாம் உயிர்ப்பித்து எழுப்பினோம். நீங்க வர்ணிச்சிட்டீங்க, இடிமுழக்கம் தந்தவுடனே அந்த இடிமுழக்கத்துடைய சத்தத்தை கேட்டோடனே பயம் தாங்க முடியாம நெஞ்சடிச்சு செத்து போயிட்டீங்க. நீங்கள் வர்ணித்த பிறகு அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவின் பரக்கத்தினால் அவர்களுடைய ரூஹை திரும்பவும் கொடுத்து அவர்களை உயிர்ப்பித்து எழுத செய்தார். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், சும்மா வழக்கினாக்கும் என் வாழ்க்கை மூட்டிக்கும். அந்த இடிமுழக்கத்தான் நீங்கள் மரணித்து விட்டீர்கள். அந்த மரணித்து விட்ட பிறகு திரும்பவும் உங்களுடைய ரூஹை உங்களுடைய உடலில் நாம் கொடுத்து உங்களை உயிர்ப்பித்து எழுத செய்தோம். இதெல்லாம் ஏன் தெரியுமா செஞ்சோம்? லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்றியுள்ள மனிதர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி. இப்படியெல்லாம் நாம் செய்த அந்த ஞானத்தை நீங்கள் பனு இஸ்ரவேலர்களே நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த மூன்று வசனத்தில் பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்த 7, 8, 9 ஞானத்துகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரத்து பக்கராவுடைய 53 வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்த 6 ஞானத்துகளை ஒவ்வொன்றாக தனித்தனியாக ஒவ்வொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். அதுபோல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 54, 55, 56 வசனத்தில் பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்த 7, 8, 9 ஆகிய 3 ஞானத்துகளை அல்லாஹ் தஆலா வரிசையாக சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் நம்முடைய குர்ஆனுடைய விரிவுரையாளர் இந்த 3 வசனங்களுக்கு விரிவுரையை செய்கிற போது ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டுகிறார், வரலாற்று சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார். அப்பதான் அந்த வரலாற்று சம்பவத்தை நமக்கு கேட்டாதான் இந்த ஆயத்துல என்ன ஒரு நிகழ்வை சொல்ல முடிகிறது, இந்த ஆயத்தில் அல்லாஹ்வுக்காக என்ன சொல்ல வரலாம், நமக்கு என்ன தகவல், மெசேஜ் நமக்கு என்ன தகவல், நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன படிப்பினை என்பது நமக்கு புரியும். என்ன தகவல் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் அப்படின்னு சொன்னால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய கூட்டத்தாரர்களுக்கும் அல்லாஹ் தஆலா செங்கடலை தாண்டி செங்கடலில் மூழ்கடிக்கப்படாம அவர்களை காப்பாற்றி பைத்துல் முக்கத்தஸிற்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வருகிறார். பைத்துல் முக்கத்தஸிற்கு கொண்டு வந்த பிறகு ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக இந்த பனு இஸ்ரவேலர்களில்
ஒருவரான சாமிரி என்பவரின் மூலம் ஒரு காலை கன்று, அந்த சாமிரி அந்த காலை கன்று உருவாக்கி அந்த காலை கன்றுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகில் இறங்கி வந்து ஃபர்ஸே ஹயாத் என்ற குதிரையின் மூலம் பயணம் செய்கிற போது எந்தெந்த இடத்திலெல்லாம் அந்த குதிரை கால் தடம் பட்டதோ அந்த இடத்திலெல்லாம் கூழ் நுழைந்ததை பார்த்துவிட்டு அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டார். இந்த காலை கன்று உருவாக்கி அந்த ஒரு பிடி மண்ணை எடுத்து வச்சிருந்தாங்க, அதை போட்ட உடனே அந்த காலை கன்று கத்த ஆரம்பிச்சிருச்சு. கத்த ஆரம்பிச்ச உடனே சாமிரி பனு இஸ்ரவேலர்கள்ட சொன்னாங்க, இதுதான் உங்களுடைய இறைவன் மூசா உங்களை செங்கலிலிருந்து காப்பாற்றி பைத்துல் முக்கத்தஸுக்கு கொண்டு வந்துட்டு அப்படியே விட்டுட்டு அவர் எங்கேயோ போய் இறைவனை தேடி சென்று விட்டார். அவர் அங்க போய் உயிரோட இருக்கிறாரா, அவர் கொல்ல போட்டுட்டாரா, இறந்துட்டாரா, எதுவுமே தெரியல. 30 நாள்ல வரேன்டாரு, 40 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்லை. அதனால இதுதான் உங்களுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க காட்டணும்னே அவங்களுடைய பேச்சில் ஒரு ஈர்ப்பு வந்து அந்த பனு இஸ்ரவேலர்கள் காலை கன்றை தெய்வமாக அவர்கள் வணங்க ஆரம்பிச்சுட்டார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 40 நாள் கழிச்சு தூர் சீனா மலையில் தங்கி அவங்க நோன்பிருந்து வணக்கங்கள் புரிந்து அல்லாஹ்விடத்திலிருந்து தௌராத்தையும் தன்னுடைய கூட்டத்தினர்களுக்குண்டான வாழ்வாதாரத்திற்குண்டான சட்டத்தையும் அவர்கள் வாங்கி கொண்டு வந்தார். வாங்கி கொண்டு வருகிற போதே தௌராத்து அல்லாஹ்வுடைய வேதம், சட்டம் அல்லாஹ்வுக்காகவினால் இயற்றப்பட்டது. இந்த ரெண்டையும் கொண்டு வந்து சந்தோஷமா நம்ம கொடுத்து நம்ம கூட்டத்தினர்கள் எல்லாத்தையும் சொர்க்கவாதிகளாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிற போது அந்த இடத்துல பார்த்தா பனு இஸ்ரவேலர்களில் கொஞ்ச நபர்களை தவிர மற்ற எல்லா நபர்களும் காலை கன்று அவர்கள் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பார்த்தோம்னா மூசா நபிக்கு ரொம்பவும் வருத்தம் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம இவ்வளவு விஷயம் அவர்களுக்கு செய்து ஃபிரவுன் ஃபிரவுனுடைய கூட்டத்தாரிடம் இருந்து அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை காப்பாற்றி செங்கடல்ல மூழ்கடிக்கப்படாமல் இவர்களை காப்பாற்றி நம்ம இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இவங்க ஆகணுங்கிறதுக்காக வேண்டி இவங்க கேட்டதனுடைய அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் வாழ்க்கைக்குண்டான சட்டத்தையும் கொண்டு வந்து நம்ம கொடுக்க போகும்போது அல்லாஹ்வுக்கு சிரித்து வச்சுட்டாங்களே, என்ன இப்படி செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை கூப்பிட்டு இப்படி நீங்கள் செய்யக்கூடாது, இது மிகப்பெரிய பாவம், அல்லாஹ் ஒரு பாவத்தை இந்த உலகில் மன்னிக்கின்றான் என்று சொன்னால் அந்த பாவம் சிறுபாவமாக இருக்க வேண்டும், அல்லது பெரும்பாவமாக இருந்தாலும் கூட அந்த பெரும்பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்கிற போதுதான் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்காத இந்த உலகில் ஒரு பாவம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் சிறுக்கு, அதுதான் இணை வைத்தல். ஆனால் நீ இப்போ காலை கன்ற தெய்வமாக எடுத்துக்கொண்டு சிறுக்கு வைத்து விட்டதால் நீங்க அப்படிப்பட்ட அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள். அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவத்தை நீங்க செஞ்சுட்டீங்கல்ல, நீங்க அல்லாஹ்ட்ட தொம்பாச்சீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்க, மூசா நபி அவர்களே நீங்கள் இவ்வளோ விஷயம் எங்களுக்கு நீங்கள் இப்போ வந்து சொல்கிறீங்க, தௌராத் வேதத்தையும் நாங்கள் சொன்னது போல் அல்லாஹ்விடத்திலிருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க, வாழ்க்கைக்கு உண்டான சட்டத்தையும் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க, இவ்வளவுலாம் நீங்கள் எங்களுக்கு ஞானத்துக்களை அருள்வாக்கியங்களை செஞ்சுருக்கீங்க, நாங்கள் எங்களுடைய தவறை நாங்கள் உணர்ந்துட்டோம், எங்களுடைய பாவத்தை நாங்கள் உணர்ந்துட்டோம், நாங்கள் பாவிகள் தான், எங்களுடைய பாவத்தை அழிப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பதோடு ஃபஃபுத்துலு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே வெட்டி கொள்ளுங்கள், உங்களை நீங்களே வெட்டி கொண்டு உங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதுதான் உங்களுடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் கபூலாக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். அதுதான் அல்லாஹ் கட்டுண்ட வசனத்தில்
فإذ قال موسى لقومه يا قوم إنكم ظلمتم أنفسكم باتخاذكم العدل காலைக் கொண்டே நீங்கள் தெய்வமாக எடுத்துக்கொண்டு வணங்கியதால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநீதி நிலைத்துக் கொண்டீர்கள். அதனால நீங்க என்ன செய்யணும்னா ஃபதூபு இலா பாரி, உங்களுடைய உங்களை படைத்த இறைவனான அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள். ஃபதூதுரு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே வெட்டி கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்ப வெட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது எப்படி நம்மளை நம்மளையும் வெட்டி கொள்வதுன்னா அது தற்கொலை அச்ச தற்கொலை மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதன அச்ச. இங்க உங்களை நீங்களே வெட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வெளியுறையாளர்கள் சொல்கிறார்கள், உங்களை நீங்களே வெட்டி கொள்ளுங்கள் என்று சொன்னதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு முக்மே இன்னொரு முக்மீனுக்கு சகோதரர், ஒரு முக்மே இன்னொரு முக்மீனுக்கு சகோதரர். அந்த வகையில் இங்க பனு இஸ்ரவேலர்களில் சில நபர்கள் தான் அந்த இடத்தில் காலை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டு வணங்கினார். சில நபர்கள் மூசா நபி வருகின்ற வரை அவர்கள் ஈமானில் பரிபூர்ணமாக அவர்கள் இருந்தார்கள். சில நபர்கள் வந்து காலை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொள்ள சிற்பு வைக்கிறார்கள், அவங்க அல்லாஹ்வை முழுமையாக வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மூசா நபியை இறைத்துதலாக முழுமையாக நம்பியவர்களாக இருந்தார்கள். இப்ப மூசா நபி சொன்னாங்க, உங்களில் யாரெல்லாம் காலை கன்றை வணங்காமல் சிற்பு வைக்காமல் நல்லவர்களாக இருந்தீர்களோ அவர்கள், உங்களில் யாரெல்லாம் வணங்கினீர்களோ அவர்களை வெட்டிவிடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இப்படியே காலையிலிருந்து காலை சூரியன் உதித்ததிலிருந்து மாலை வரை ஒவ்வொரு ஒருவராக அவர்களை வெட்டி கொண்டார்கள். ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை வெட்டி கொள்கிறார், ஒரு முக்மீனான சகோதரர் சிறுக்கு வைத்த சகோதரரை வெட்டி விடுகிறார். இப்படியே அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை செய்கிறார்கள். மூசா நபியும் ஹாரூன் நபியும் இதை பார்த்துட்டு இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்களே, 70,000 பேர் இறந்து போய்விட்டதாக வரலாற்றாசிரியர்கள் சொல்லித் தருகிறார்கள், 70,000 பேர். அப்போ மூசா நபியும் ஹாரூன் நபியும் அல்லாஹ்வுக்கு துஆ செய்து, யா அல்லாஹ் இறக்கப்படு, யா அல்லாஹ் எங்கள் மீது இறக்கப்படு, என்னுடைய கூட்டத்தார்கள் மீது நீ இறக்கப்படு அப்படின்னு அவங்க துஆ செய்வதை பறக்கத்தினால் அல்லாஹ் தாஆலா இதோடு நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்ன போது அதோடு முடிக்கப்படுது. அப்போ பார்த்தா இறந்த சடலங்கள் சமூகம் 70,000 சடலங்கள் பிணங்கள் அங்கு இருந்தது. அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாஆலா சொன்னார், அவர்கள் அனைவருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அல்லாஹ் தாஆலா இவர்களுடைய செல்போய் அந்த பாவத்தை மன்னித்து இவர்களை முக்மீனாகவே மரணிக்க வைத்திருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டது. அதுதான் அல்லாஹ் தாஆலா ஃபதாவா அலைக்கும் இன்னஹு ஹுவத் தௌபாவு ரஹீம். அல்லாஹ் தாஆலா இந்த பனு இஸ்ரவேலர்கள் சிறுக்கு வைத்த நபர்களுடைய அந்த பாவத்தை அவர்கள் தங்களை மரணித்துக் கொள்ள வைத்து கொண்டுதான் பாவத்தை மன்னித்து தௌபாவை ஏற்று அல்லாஹ் தாஆலா அவர்களை தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக புனிதமான அடியார்களாக ஆக்கிவிட்டார் என்பதாக அல்லாஹ் தாஆலா சொல்லிக்காட்டுகிறார். இப்படியெல்லாம் செய்ததற்கு பிறகு மிச்சம் இருந்த அந்த பனு இஸ்ரவேலர்கள் 20,000 பேர்ல இப்ப 70,000 பேர் அங்க ஒப்பாத்தானதுக்கு பிறகு மிச்சம் உள்ள நபர்கள்ல 70 பேர் மூசா நபி அவர்கள் தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அழைத்து செல்கிறார். அதுதான் அல்லாஹ் தாஆலா அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அழைத்து சென்ற போது அந்த தூர்சினா மலைக்கு அவர்கள் நெருங்கி வந்து விட்டார்கள். தூர்சினா மலைக்கு நெருங்கி வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மேகத்தை உருவாக்கி அவர்களை அப்படியே அரவணைத்து வைத்தார். அல்லாஹ்வுடைய சப்தத்தை மட்டும் அவர்கள் கேட்டார்கள். அந்த 70 பேர் அல்லாஹ்வுடைய சப்தத்தை மட்டும் கேட்டார்கள். மூசா நபி அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்விடத்தில் பேசிக்கொண்டார்கள். அதாவது மூசா தக்லீமா, இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் இந்த மனித உடலோடு பேசிய ஒரு நபி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். அல்லாஹ் தஆலா அதையே குர்ஆனில் ஒரு கல்லமல்லாஹு மூசா தக்லீமா,
மூசா நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசினார். மூசா நபிக்கே தவிர மற்ற யாருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு அந்தஸ்து தரல. இப்ப மூசா நபி நேரடியாக பேசியது இந்த அந்த இடத்துல எங்களுக்கு மேகம் மூட்டம் எங்களுடைய கண்களை மறைத்து விட்டது. நீங்க அல்லாஹ்ட பேசின அந்த பேச்சுடைய சப்தம் மட்டும்தான் எங்களுடைய காதல கேட்டுச்சு. ஆனா எங்களுடைய கண்கள்னால அல்லாஹ் நாங்க பார்க்கல. நீங்க எதுக்கு எங்களை கூட்டு வந்தீங்க தூசினா மலைக்கு? அது வாங்க நம்ம அல்லாஹ் போய் பார்த்து அல்லாஹ்ட பேசிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி தானே எங்களை கூப்பிட்டீங்க. ஆனா இங்க வந்தா மேகம் எங்களுடைய கண்களை மறைச்சிருச்சு. நீங்க அல்லாஹ்ட பேசிய சப்தம் மட்டும்தான் எங்களுடைய காதல நாங்க கேட்டோம். வெளிப்படையாக இந்த கண்ணுடைய பார்வையிலேயே நாங்கள் பார்க்கின்றவரை நிச்சயமாக நாங்கள் உங்களை ஈமான் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப படைத்த இறைவனால் அல்லாஹ் வந்து எவ்வளவு பெரிய ஒரு கோபம் வரும்? ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஞானத்தை அல்லாஹ் தாழ தந்திருக்கிறான். தௌராத்தை தந்திருக்கின்றான், சட்டத்தை தந்திருக்கிறான், செங்கடலிலிருந்து அவர்களை காப்பாற்றி இருக்கிறான். மிகப்பெரிய ஒரு பாவத்தை அவர்கள் செய்துவிட்டார்கள், அந்த சிறுக்கு என்ற பாவத்தை அல்லாஹ் தாலா மன்னித்தார். அகிலத்தினர்கள் அனைவரையும் அல்லாஹ் தாலா அவர்களை சிறப்பாக்கி வைத்தார். மூசா நபி அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அல்லாஹ் தாலா அவர்களை காப்பாற்றினார். இத்தனை ஞானத்தும் செய்ததற்கு பிறகும் கூட மூசா கலீமுல்லா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு எவ்வளோ பெரிய கோபம் வரும்? உடனே அல்லாஹ்வுக்கான மலக்குமார்களை மூலமாக ஃபஅஸ்ஹதக்கும் ஸாஇகா, மிகப்பெரிய ஒரு இடி உணர்வு, பயங்கரமான இடி உணர்வு, நெஞ்சு அடைச்சு அப்படியே செத்து போய்விட்டார். வாழ்த்தும் தம்பும் நிலை அவர்களுடைய கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கின்ற நிலையில் அப்படியே அந்த இடி உணர்வும் வருகிற போது ஒவ்வொருத்தருடைய சடலங்களாக அவர்கள் மாறிவிடுகிறார். இப்போ மூசா நபியும் ஹாரூன் நபியும் மட்டும்தான் உயிரோடு இருந்தாங்க. அவங்க அழைத்து சென்ற தூசினா மலைக்கு அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு அழைத்து சென்ற 70 பேரும் ஒஃபாத்தாகி விட்டார், ஷஹீதாக கொண்டு விட்டார். இப்போ மூசா நபியும் ஹாரூன் நபியும் அல்லாஹ்ட சொன்னாங்க, யாரா இந்த 70 பேர் தான் சாட்சி. நான் உன்கிட்ட வந்து பேசியதற்கும் நான் உன்னிடத்திலிருந்து தௌராத் வேதத்தை வாங்கியதற்கும் இந்த 70 பேர் தான் சாட்சி. இவங்களையே நீ மன்னிக்க செஞ்சிட்டனா, இப்போ மிச்சம் இருக்கிற பனு இஸ்ரவேலர்கள்ல போய் நான் வந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்காக இத்தனை பேரை நான் கூப்பிட்டு போனேன், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு திங்கத்தனமா பேசுறதுனால அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து மரணிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொன்னா யாருமே யாரெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க நம்பாமதான் இந்த 70 பேர் வச்சு எப்படியாவது நம்புங்கடா சொல்றதுக்காக தான் இவங்களை கூப்பிட்டு வந்தேன். நீ இவங்களையும் நீ வந்து சாகடிச்சிட்டா நான் எப்படி போய் அவங்கள்ட்ட போய் பேசுறது? நீ இவங்களை திரும்பவும் எழுப்பு அப்படின்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னதற்கு பிறகு சும்மா பஅத்னாகும் மின் பஅதி மௌதிக்கும் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால 56 வசனத்துல சொல்றான், அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு நாம் உயிர் கொடுத்து இருப்பினோம். மூசா நபியுடைய துவாவினுடைய பழக்கத்தினால் மூசா நபி என்னிடத்தில் கேட்டுக்கொண்டதுனால மரணிக்க செய்த அந்த 70 பேர்களுக்கு திரும்ப உயிர் கொடுத்து உயிர்ப்பித்து எழச் செய்யணும். இருந்த உடனே யாரா என மன்னிச்சிருக்கா, உன்னை கண்கூடாக இந்த உலகத்தில் எந்த மனிதர்களாலும் உன்னுடைய அனுமதி இருந்தாலே தவிர பார்க்க முடியாதுன்றதை நாங்கள் விளங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டாங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், லஅல்லக்கும் தஷ்கூரூன், நீங்கள் அனைவரும் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி திரும்பவும் நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய உயிரை கொடுத்து உங்களை உயிர்ப்பித்து இறச்சிக்கிறோம் என்பதான் 56 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். 100 வசனத்திலையும்
அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டி பனூ இஸ்ரவேலர்களுக்கு செய்த அந்த 7, 8, 9 நியமத்தை அல்லாஹ் தஆலா இதில் சொல்லி காட்டுகிறார். அவங்க எவ்வளவுதான் அநீதம் இழைத்து இருந்தாலும் கூட, சிற்பு வைத்து அநீதம் இழைத்து இருந்தாலும் கூட, அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அவர்களை அல்லாஹ் தஆலா வாழ வைத்தார். திமிருத்தனமான அவருடைய பேச்சை கூட அல்லாஹ் தஆலா சகித்து கொண்டு திரும்பவும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உயிர் கொடுத்து எழச் செய்தார். இதெல்லாம் எதற்காக செஞ்சா? அந்த மனிதர்கள் நன்றி உள்ள அடியார்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. இப்போ திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் படிப்பினைக்காக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பல்லா சொல்லக்கூடிய விஷயம், முதல்ல இன்னக்கும் வளர்த்தும் அன்புசக்கும், நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொண்டீர்கள் என்றால் அல்லாஹ்வுக்காகலா இந்த 3 வசனங்கள்ல 54 வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இந்த அநீதம் இழைப்பது என்பது மனித இனத்திற்கே புறம்பான ஒரு செயல், மனித இனத்திற்கே தகுதியுடைய அடிப்படையில் பார்க்கிற போது இது மனித இனத்திற்கு இருக்கக்கூடாத ஒரு செயலாக இருக்கிறது. அநீதம் இழைப்பது என்பது சின்ன அநீதமாக இருந்தாலும் சரி, பெரிய அநீதமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் அநீதம் என்று வருகிற போது அதற்கு மன்னிப்பே கிடையாது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலிருந்து நமக்கு சொல்லி காட்டுகிறார். அநீதத்திற்கு மன்னிப்பு வேண்டும் என்று சொன்னால் தௌபா செய்ய வேண்டும். அநீதத்திற்கு மன்னிப்பு வேண்டும் என்று சொன்னால் தௌபா செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறார். நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய சபையில் சொன்னார்கள், 6 விஷயங்களுக்கு தோழர்களே நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் உங்களுக்கு நான் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை பெற்றுத்தருவதற்கு உங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார். உடனே சஹாபாக்கள் ஆர்வமாக கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ் அந்த 6 விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்ப நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய கண் பார்வையை தாழ்த்த வேண்டும், அந்நிய பெண்களை நீங்கள் பார்க்கக்கூடாது, அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது, அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது, கண் பார்வையை தாழ்த்த வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது, யாருக்கும் அநீதம் இழைக்கக்கூடாது. இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டி ஹராமான விஷயங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், ஹராமான விஷயங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு 4வதாக, எந்த ஒரு மனிதனுடைய பொருளையும் அபகரிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. அபகரிப்புகள் என்ற செயல் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அதுபோல வாக்குறுதி அளித்தால் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், வாக்குறுதி அளித்தால் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுபோல 6வது விஷயமாக சொன்னார்கள், உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இந்த 6 விஷயங்கள்ல மிக முக்கியமானது ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி தருகிறார்கள், அநீதம் இழைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அநீதம் என்பது நம்முடைய வாழ்நாளில் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களிலும் ஏற்படுகிறது. ஒரு அமானிதமாக ஒரு பொருளை நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய தகுதி நம்மகிட்ட இல்லைன்னா யாராவது ஒரு பொருள் தந்து இதை அமானிதமாக வச்சுக்கணும்னு சொல்லும் போது எங்க அமானிதத்தை பாதுகாக்கிற அளவுக்கு உண்டான தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்லிடணும். அதை சொல்வதற்கு நமக்கு வெட்கப்பட்டு கொண்டு சித்தரி கொடுங்க நான் அந்த அமானிதமாக வச்சுக்கிறேன் என்று வாங்கி கொண்டு அந்த அமானிதத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் நாம் செய்துவிட்டால் கட்டாயமாக அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் அதற்கு உண்டான பிரதிபலினை நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அநீதம் இழைத்து விட்டால் இந்த உலகத்திலும் நமக்கு துர்பாக்கியம் வரும், நாளை மறுமையிலும் நம்முடைய அந்தஸ்து இல்லாமலாகி மிகப்பெரிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார். அடுத்ததாக ஃபக்குத்துரு அன்ஃபுஸக்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த கோரிய வசனத்தில் சுட்டி காட்டுகிறார். தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஆச்சரியமாக ஒரு தோழர் எதிரிகளை எதிர்த்து கொண்டு மிக ஆவேசமாக ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார். எல்லா தோழர்களும் பார்த்து இவர் உண்மையிலேயே சொர்க்கத்திற்குரியவர் என்று பேசிக் கொள்கிறார்கள். ரம்ய நாயகம் சரணாயகம் அவர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அப்ப ரம்ய சரணாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், தோழரே இவர் நரகத்திற்குரியவர் என்பதாக சொன்னார்கள். சகாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், ஏன்னா போர்ல அவர் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக எதிரிகளை எதிர்த்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை பார்த்து ரம்ய சரணாயகம் அவர்கள் இவர் நரகத்திற்குரியவர் என்று சொல்றாங்களே என்று நினைத்துக் கொண்டே இருக்கிற போது அந்த தோழர் எதிரிகள்கிட்ட போரிடுகிற போது எதிரிகளுடைய தாக்குதல்லாம் அவருடைய உடம்பில் ஏற்பட்ட வெட்டு காயத்தினுடைய அந்த வலியை தாங்க முடியாம அந்த இடத்துல மண்ணில் அவருடைய வாளை புதைத்து அந்த வாளின் மேல் அப்படியே சாய்ந்து விட்டார். சாய்ந்து தன்னை தற்கொலை செய்து கொள்கிறார். அப்பதான் சகாபாக்கள்லாம் விளங்கி கொண்டார்கள். ரம்யா நாயகம் சொன்னார்கள், நம்ம எல்லாம் இவர் சொர்க்கத்திற்குரியவர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அவர் போர் செய்யறதை பார்த்துட்டு ரம்யா அவர்கள் இவர் நரகத்திற்குரியவர் என்று சொன்னதற்குண்டான அடையாளம் இப்போதுதான் தெரிகிறது. இவர் தன்னைத்தானே வாய்த்து கொண்டு விட்டார், தன்னைத்தானே வாய்த்து கொண்டு விட்டார். அப்போ தன்னைத்தானே வாய்த்து கொள்வது, தற்கொலை செய்து கொள்வது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்பதாக அபியர் நாயகம் சொன்னார்கள். சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஜனாசா தொழுவைக்கு கூடாது என்று மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது. நரகத்திற்குரியவர்கள் ஜனாசா தொழுவைக்கு கூடாது என்று மார்க்கத்தில் சட்டம் இயற்றப்பட்டுவிட்டது. அந்த அளவிற்கு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தில் மார்க்கம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்தி காட்டுவது என்னவென்று சொன்னால், இந்த கண், இந்த உடல், இந்த கை, இந்த கால், உடலினுடைய உயிர் அனைத்தும் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டிய அமானிதமாக தந்திருக்கின்றார். அமானிதத்தை பாதுகாத்து திரும்ப அப்படியே யார் நமக்கு கொடுத்தார்களோ அவரிடத்தில் திரும்ப கொடுத்து விடுவது நம் மீது கடமை. அந்த வகையில் அல்லாஹ் கொடுத்த இந்த உடல், அல்லாஹ் கொடுத்த இந்த கண், அல்லாஹ் கொடுத்த இந்த கை, அல்லாஹ் கொடுத்த இந்த கால், அல்லாஹ் கொடுத்த உயிர் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு எப்படி தந்தாலும் அப்படியே திரும்பி தருவதுதான் நம் மீது கட்டாய கடமை. அதில் யாராவது தன்னைத்தானே எல்லா விஷயங்களையும் செய்து கொள்வது என்பது அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது என்பதாக திருக்குறளுடைய விரிவுரையாக சொல்லி காட்டுகிறார். மூன்றாவது விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இன்னும் தொழுவாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ பாவங்கள் பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது மறைமுகமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது நமக்கு தெரிந்தே சில பாவங்கள் செய்கிறோம், அல்லது நமக்கு தெரியாமல் சில பாவங்கள் செய்கிறோம். அத்துணை பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் தொவ்வா செய்ய வேண்டிய கடமை நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு இருக்கிறது. யாருக்குமே தொவ்வா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எல்லா மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். இன்னும் இப்படி சொல்லிவிட்டீர்கள், நபிசரமாயிரமே சொல்லியிருக்கிறார், குழு பணி ஆதமோ சத்தாகவும் சிறந்த மனிதர்கள் யார் தெரியுமா? அத்தவாபூர், தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கைசேதமாகி யாரெல்லாம் திரும்ப இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி செய்து செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த அடியார்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்த மனிதர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். இதோடு கடைசியாக அல்லாஹ் கூறக்கூடிய அந்த விஷயம், அல்லாஹ்வே இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் நேரடியாக இந்த கண் கொண்டு பார்க்க முடியுமா, நம்மால பார்க்க முடியுமா? எத்தனையோ நபர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள், நம்மால் பார்க்க முடியுமா? அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறார் அப்படின்னா,
உயர்ந்த கரங்களாக நாட்கள் புரிவானாக பாலம் காலமெல்லாம் பெரு
الله